हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय किचन कैबिनेट। இன்னைக்கு கோதுமை மாவுல பூரியும் பச்சை பட்டாணி குருமாவும் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். முதல்ல பச்சை பட்டாணி குருமாவுக்கு இந்த கப்பால கால் கப் அளவு உலர்ந்த பட்டாணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தா அதுவே எடுத்துக்கலாம். இந்த பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிட்டு முழுகற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இந்த பட்டாணி ஊறுறதுக்கு இந்த கிளாஸால 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா குக்கரை மூடி 3 விசில் வர அளவுக்கு குக்க பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணியா இருந்தா இது போல தனியா குக்க பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல. இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசைய தொடங்கலாம். நான் இந்த கப்பால 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதோடு கூட இதே கப்பால 1/2 கப் அளவு மட்டும் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த மாவோடு கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது வறுக்காத ரவை தான். இது ஊற வச்சு ஆட் பண்ணனும்ங்கற அவசியம் இல்ல. இதோடு கூட தேவையான salt-ஐ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவோடு கூட ரவை ஆட் பண்றதுனால பூரி குக்க ஆனதுக்கு அப்புறம் ஆறினாலும் அதோட ஷேப் மாறாம அப்படியே பஃப் னு இருக்கும். நான் இப்போ எல்லா மாவையும் ஈவனா mix பண்ணிக்கிறேன். இந்த மாவுல எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணனும்ங்கற அவசியம் இல்ல. இதோடு கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு பிசைற மாதிரி சாஃப்ட்டா பிசைய கூடாது. இதுக்கு கொஞ்சம் ஹார்டா பிசையணும். தண்ணி கொஞ்சம் குறைவா தான் தேவைப்படும். மாவுல ஈரத்தன்மை அதிகம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். மாவு சாஃப்ட்டா ஈரத்தன்மையோட இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்க சான்சஸ் இருக்கு. இந்த மாவை ஊற வைக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. மாவு இது போல எடுக்கும் பொழுது எலாஸ்டிக் தன்மை இல்லாம ஈஸியா எடுக்க வர மாதிரி இருக்கும். மாவை மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டிட்டு ரொம்ப லேசா பரத்தாம இது போல கொஞ்சம் தடிமனா எல்லா பக்கம் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பரத்திக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு பூரியை ஆட் பண்ணிக்கலாம். பூரி ஒரு பக்கம் குக்க ஆனதும் இது போல கரண்டியால லேசா பிரஸ் பண்ணிக்கணும். இது போல செய்யும் போது பூரி நல்லா உப்புலா இது போல வரும். இந்த மாவுல ரவை ஆட் பண்ணிருக்கிறதுனால எண்ணெயில இருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் இது போல ஷேப் மாறாம ஆறினதுக்கு அப்புறமும் இருக்கும். அவ்வளவுதான், பூரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பட்டாணியும் நல்லா குக் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ இந்த பட்டாணியை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதே குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல ஜீரகத்தை ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதோடு கூட 1 பச்சை மிளகாயும் கொஞ்சமா இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு கூடவே 1 பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு கூட கொஞ்சமா salt ஆட் பண்ணி 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதும் இதோடு கூட 2 தக்காளிய சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியில இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்கிற பட்டாணியை அதுல ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி குக் பண்ணினா தண்ணியோட சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியில உப்பு நல்லா ஆட் ஆகிற அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ள 1/4 மூடி தேங்காயும் அதோடு கூட 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிறேன். இல்ல முந்திரி பருப்பு ஆட் பண்றது ஆப்ஷனல் தான், தேங்காய் மட்டும் அரைச்சாலும் போதும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சாச்சு. அதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயவே ஆட் பண்ணிடலாம். அரைச்ச விழுதும் எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைசியா 1 டீஸ்பூன் அளவு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் அதிகமா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவில மசாலா தூளோட ஃப்ளேவர் ஆட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிருக்கிறதுனால அதிக நேரம் குக் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கணும். தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. இப்போ நம்ம கடைசியா கொத்தமல்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பச்சை பட்டாணி குருமாவும் பூரியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில பார்க்கலாம்.